க்ரீட்டிங்ஸ் ஆஃப் த டே. நான் ஸ்ரீகாந்த். நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் வந்து தியரி ஆஃப் காஸ்ட்டில் டைப்ஸ் ஆஃப் காஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குதுங்க. சிஏ ஃபவுண்டேஷன் புக்கில் இது வந்து இருக்குது. ஸோ அதில் வந்து டைப்ஸ் ஆஃப் காஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது, தியரி ஆஃப் காஸ்ட் அப்படிங்கிற கான்செப்ட்டுக்கு அடியில். ஸோ அதை பற்றி நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஸோ டைப்ஸ் ஆஃப் காஸ்ட்டில் மொத்தம் 14 டைப்ஸ் இருக்குது. அதோட நான் 8 டைப்ஸ் பற்றி தான் வந்து சொல்ல போகிறேன். அந்த 8 டைப்ஸ் என்ன அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா, அக்கௌண்டிங் காஸ்ட், எக்கானமிக் காஸ்ட், அவுட்லே காஸ்ட், ஆப்பர்ச்சுனிட்டி காஸ்ட், டைரக்ட் காஸ்ட், இன்டைரக்ட் காஸ்ட், ரீப்ளேஸ்மெண்ட் காஸ்ட் அண்ட் ஹிஸ்டாரிக்கல் காஸ்ட். இதான் நம்ம பற்றி நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஸோ எல்லாமே ரொம்ப ரொம்ப ஈஸி தாங்க. இது என்னால் முடிஞ்சதுக்கு நான் எக்ஸ்பிளைன் ட்ரை பண்ணிடுறேன். அக்கௌண்டிங் காஸ்ட்னா என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, பேசிக்காக அக்கௌண்டிங் காஸ்ட் வந்து எக்ஸ்பிளிசிட் காஸ்ட் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. எக்ஸ்பிளிசிட்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப ரொம்ப சிம்பிளுங்க. இப்போது நீங்கள் உங்கள் கையில் 100 ரூபாய் வந்து இருக்குது. நீங்கள் 10 ரூபாய் வந்து சிப்ஸு வாங்குறதுக்காக, லேஸ் பேக்கெட்டோ இல்லை ஏதோ ஒரு பேக்கெட் குறுக்குறையோ லேஸோ ஏதோ ஒரு கம்பெனி பேக்கெட் நீங்கள் வாங்குறதுக்காக நீங்கள் 10 ரூபாய் கொடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அந்த 10 ரூபீஸ் இருக்குது பார்த்தீங்களா, அந்த 10 ரூபீஸ் இஸ் யர் அக்கௌண்டிங் காஸ்ட். ஓகேவா? ஸோ பேசிக்காக அக்கௌண்டிங் காஸ்ட் வந்து உங்கள் கண்ணு முன்னாடியே அந்த காசு வந்து உங்களை விட்டு போகும். ஓகேவா? கண்ணு முன்னாடியே அந்த காசை நீங்கள் வந்து ஸ்பெண்ட் பண்ணுவீங்க. மெட்டீரியலிஸ்டிக் இன் நேச்சரு, அதே மாதிரி வந்து உங்களால் ஈஸியாக அந்த காஸ்ட்டை வந்து பார்க்க முடியும். லைக் வந்து பேங்க்லேயோ கேஷ்லேயோ நீங்கள் அதை பே பண்ணுவீங்க. ஸோ பேங்க்லேயோ கேஷ்லேயோ நீங்கள் வந்து பே பண்ணுவீங்க அந்த காஸ்ட்டை. அதான் பேசிக்காக அக்கௌண்டிங் காஸ்ட் அப்படிங்கிற மாதிரி வந்துருக்கும். அண்ட் எக்கானமிக் காஸ்ட், எக்கானமிக் காஸ்ட் வந்து பேசிக்காக என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, எக்கானமிக் காஸ்ட் வந்து ரெண்டு காஸ்ட்டை சேர்த்தா தான் எக்கானமிக் காஸ்ட் அப்படிங்கிற விஷயமே வந்து வரும். ஒன்று அக்கௌண்டிங் காஸ்ட், இன்னொன்று வந்து இம்ப்ளிசிட் காஸ்ட். அக்கௌண்டிங் காஸ்ட்னா என்ன நம்ம வந்து பார்த்தாச்சு. இப்போ இம்ப்ளிசிட் காஸ்ட்னா என்ன நம்ம வந்து பார்க்க போகிறோம். இம்ப்ளிசிட் காஸ்ட்னா ரொம்ப ரொம்ப சிம்பிளுங்க. இம்ப்ளிசிட் காஸ்ட் பேர்லே வந்து இருக்குது, இம்ப்ளிசிட். ஓகேவா? உங்களுக்கு உங்களுடைய கண்ணுக்கே தெரியாதது. ஸோ அதான் இம்ப்ளிசிட் காஸ்ட் அப்படிங்கிறது. கண்ணுக்கே தெரியாமல் என்ன காசு அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, ரொம்ப ரொம்ப சிம்பிளுங்க. இப்போது நீங்கள் வந்து ஒரு கேபிட்டல், அதாவது நீங்கள் வந்து என்ன பண்ணுறீங்கன்னா, பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறீங்க. பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறதுக்கு நீங்கள் வந்து கேபிட்டல் வந்து இன்வெஸ்ட் பண்ணுறீங்க, கரெக்டாக? அப்படி கேபிட்டல் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறப்போ அந்த கேபிட்டலை நீங்கள் பிஸ்னஸில் போடாமல் பேங்க்கில் போட்டு வச்சுருந்தீங்கன்னா, இல்லை பேங்கை தவிர்த்து வேற எங்கேயாவது மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்லேயோ, ஷேர் மார்க்கெட்லேயோ, ஈக்விட்டி ஃபார்ம்லேயோ, டெரிவேட்டிவ்ஸ்லேயோ எங்கேயாவது இன்வெஸ்ட் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா, உங்களுக்கு என்ன ரிட்டர்ன் கிடச்சிருக்கும், உங்களுக்கு என்ன இன்ட்ரெஸ்ட் வந்திருக்கும், அதுதான் பேசிக்காக உங்களுடைய இம்ப்ளிசிட் காஸ்ட் அப்படிங்கிறதுக்கு. இதுக்கு இன்னொரு எக்ஸாம்பிளும் இருக்குது. உங்ககிட்ட வந்து ஒரு பில்டிங் இருக்குது, அந்த பில்டிங் உங்கள் பேரில் தான் வந்திருக்கு. நீங்கள் அந்த பில்டிங்கில் உட்காந்து பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கீங்க. அந்த பில்டிங்கை நீங்கள் பிஸ்னஸ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணாமல் ரெண்ட்டுக்கு விட்டுருந்தீங்கன்னா, உங்களுக்கு என்ன காசு கிடச்சிருக்கும்? ஸோ அதுதான் வந்து பேசிக்காக இம்ப்ளிசிட் காஸ்ட் அப்படிங்கிற மாதிரி. ஸோ உங்களுக்கு வந்து அது கிடைக்காமல் போயிடுச்சு பாருங்கள். ரெண்ட்டுக்கு நீங்கள் அந்த பில்டிங்கை யூஸ் பண்ணிட்டுருக்கீங்க, அதனால உங்களுக்கு வந்து ரெண்ட்டுக்கு விடுறது கிடைக்காமல் போயிடுச்சு. ஓகேவா? ஸோ அந்த ரெண்ட்டுக்கு உங்கள் ரெண்ட்டுக்கு விடுதீங்க, அந்த அமௌண்ட் வந்து உங்களுக்கு வந்து வந்திருக்கும். ஸோ அது உங்களுக்கு வந்து வரல. ஸோ அதனால வந்து அதை வந்து இம்ப்ளிசிட் காஸ்ட் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இந்த இம்ப்ளிசிட் காஸ்ட் அப்படிங்கிற விஷயம் வந்து புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸில் எங்கேயுமே வரவே வராது. இது ஒன்லி பியோர்லி ஃபார் டெசிஷன் மேக்கிங்ஸுக்கு மட்டும்தான் யூஸ் ஆகும். இம்ப்ளிசிட் காஸ்ட் ஆர் ஒன்லி ஃபார் டெசிஷன் மேக்கிங்ஸ். ஓகேவா? வெறும் எக்ஸ்ப்ளிசிட் காஸ்ட் மட்டும்தான் உங்களுடைய புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸில் வந்து வரும். நீங்கள் பார்க்குற எல்லா அக்கௌண்டிங் காஸ்ட்டுமே, அக்கௌண்ட்ஸில் இருக்கிற எல்லா காஸ்ட்டுமே வந்து எக்ஸ்ப்ளிசிட் காஸ்ட் தான். இம்ப்ளிசிட் காஸ்ட் வரவே வராது. ஓகேவா? ஏன்னா இம்ப்ளிசிட் காஸ்ட் ஆர் இமேஜினரி. இவ்வளோ வரலாம், நான் ரெண்டு கூட்டா இவ்வளோ வரும்பா அப்படிங்கிறது இமேஜினரி. ஓகேவா? ஸோ அந்த ஒரு விஷயம். நெக்ஸ்ட் விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா, இதான் ரெண்டு காஸ்ட், அக்கௌண்டிங் காஸ்ட், எக்கானமிக் காஸ்ட். நெக்ஸ்ட் விஷயம் வந்து அவுட்லே காஸ்ட்டு. இதுவும் அக்கௌண்டிங் காஸ்ட்டும் ஓரளவுக்கு சிமிலர் தாங்க. அவுட்லே காஸ்ட் அப்படிங்கிறது வந்து பேசிக்காக பார்த்தீங்கன்னா, உங்கள் கையை விட்டு ஏதாவது காசு போச்சுன்னா அதான் அவுட்லே காஸ்ட் அப்படிங்கிறது. ஸோ பேசிக்காக நீங்கள் வந்து இதுக்காக ஸ்பெண்ட் பண்ணுறீங்க, மெட்டீரியலுக்காகவோ லேபருக்காகவோ நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணுறீங்க அப்படின்னா, நீங்களே உங்களுடைய ஃபினான்ஷியல் எக்ஸ்பெண்டிச்சர், அந்த எக்ஸ்பெண்டிச்சர் உங்களுக்கு அப்படியே வந்து இருக்குது அப்படின்னா அதுதான் வந்து அவுட்லே காஸ்ட்டு. பேசிக்காக உங்களுக்கு வந்து கையை விட்டு காசு வந்து போகும். பேசிக்காக உங்களுக்கே தெரியும், கேஷ்லேயோ பேங்க்லையோ நீங்கள் கையை விட்டு காசு வந்து போகும், அதுதான் அவுட்லே காஸ்ட் அப்படின்னு சொல்லி கொடுத்துருந்தாங்க. அண்ட் நெக்ஸ்ட் விஷயம் வந்து ஆப்பர்ச்சுனிட்டி காஸ்ட்டு. ஆப்பர்ச்சுனிட்டி காஸ்ட் வந்து பேசிக்காக வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து இதுவும் இம்ப்ளிசிட் காஸ்ட்டும் ஓரளவுக்கு சிமிலர் தாங்க. ஆப்பர்ச்சுனிட்டி காஸ்ட்டுக்கு ஒரு எக்ஸாம்பிள் வந்து கொடுக்கணும்னு வச்சுக்கோங்களேன். ஃபார் எக்ஸாம்பிள், ஆப்பர்ச்சுனிட்டி காஸ்ட்டுக்கு வந்து சப்போஸ் வந்து இப்போது ஒரு ஹையர் எஜுகேஷன் இருக்குது. ஹையர் எஜுகேஷன் பண்ணுறதுக்கு நிறைய பேர் நம்ம வந்து யோசிக்கணும்னு வச்சுக்கோங்களேன். ஒரு 3 லேக்ஸ் வந்து செலவாகுது. ஸோ 3 லேக்ஸ் செலவு பண்ணுமானா அப்படிங்கமே நீங்கள் வந்து யோசிக்கிறீங்க. நீங்கள் என்ன யோசிக்கிறீங்க, 3 லேக்ஸ் தான் செலவு அப்படிங்கமே நீங்கள் வந்து யோசிக்கிறீங்க. ஆனால் அதே கோர்ஸை நீங்கள் பண்ணாமல் போனீங்கன்னு வச்சுக்கோங்களேன். சப்போஸ் அந்த கோர்ஸை நீங்கள் பண்ணலைன்னா அப்படியே செலவு என்ன தெரியுமா, 3 லேக்ஸ் இல்லை ப்ரோ, 3 லேக்ஸ் செலவு ஆகாத கூட நீங்கள் சொல்லலாம். ஆனால் செலவு என்னன்னு தெரியுமா, அந்த 3 லேக்ஸ் கோர்ஸை நீங்கள் செலவு பண்ணி படித்ததுக்கு அப்புறமா வேலை ஒன்று கிடைக்கும், கரெக்டாக? அந்த வேலையில் போயிட்டு நீங்கள் உட்காந்து வேலை பார்க்கணும்னு வச்சுக்கோங்களேன். அந்த வேலையில் உங்களுக்கு வந்து சப்போஸ் 10 லேக்ஸ் வேணும்னு வச்சுக்கோங்களேன், 10 லேக்ஸ் பர் ஆனம் கிடைக்கும்னு வச்சுக்கோங்களேன். ஸோ
10 lakhs உங்களுக்கு வந்து நீங்கள் வந்து ஒரு ஒரு அமௌண்ட் வந்து உங்களுக்கு வந்து வந்திருக்கும். ஆனால் நீங்கள் இந்த 3 lakhs பார்த்துக்குன்னு 10 lakhs கோட்டை விட்டீங்க. ஸோ பேசிக்காக ஆப்பர்ச்சுனிட்டி காஸ்ட் அப்படிங்கிறது நெக்ஸ்ட்டு பெஸ்ட்டு ஆப்பர்ச்சுனிட்டி என்ன அப்படிங்கிறது பார்க்குறது தான் ஆப்பர்ச்சுனிட்டி காஸ்ட்டு. ஸோ நெக்ஸ்ட்டு இப்போ நான் விஷயம் செஞ்சுட்டுருக்கேன், அந்த செய்கிற விஷயத்தை நான் வந்து விட்டுட்டு அடுத்த விஷயம் நான் செஞ்சேன்னா அதுக்கு என்ன காஸ்ட் ஆகும் அப்படிங்கிறத பார்க்குறது தான் பேசிக்காக அந்த ஆப்பர்ச்சுனிட்டி காஸ்ட்டு. ஸோ ஆப்பர்ச்சுனிட்டி இது லைக் உங்களுக்கு உங்களுக்கு வந்து ஆப்பர்ச்சுனிட்டி காஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஒரு பேசிக்காக நான் சொன்ன அந்த 3 lakhs and 10 lakhs விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்பர்ச்சுனிட்டி காஸ்ட்டில் பண்ணுற விஷயம். ஆனால் ஆப்பர்ச்சுனிட்டி காஸ்ட் அப்படிங்கிறது நீங்கள் இன்னும் இந்த விஷயத்துக்கு செலவழிக்காமல் வேறு ஏதாச்சும் நீங்கள் செலவழிச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு என்ன காஸ்ட்டு செலவாகியிருக்கும் அப்படிங்கிறது தான். நீங்கள் வந்து உங்களுக்கு வந்து என்ன ஏர்னிங்ஸ் வந்து நீங்கள் ஃபோர் கோ பண்ணியிருப்பீங்க அப்படிங்கிறத சொல்கிறது தான் ஆப்பர்ச்சுனிட்டி காஸ்ட்டு. ஸோ உங்களுக்கு வந்து ஒரு உங்கள் கையை விட்டு காஸ்ட்டு போனால் தான் செலவுன்னு இல்லை, உங்களுக்கு வரவேண்டிய ஒரு விஷயம் உங்களுக்கு ஏர்னிங்ஸாக காஸ்ட்டாக வரவேண்டிய ஒரு விஷயம் வரலைனாலும் அதுவும் செலவு தான் அப்படின்னு சொல்கிறது தான் இந்த இம்ப்ளிசிட் காஸ்ட் ஆர் ஆப்பர்ச்சுனிட்டி காஸ்ட்டு அதிகமாக சொல்கிறது. ஸோ அதையும் நீங்கள் பார்த்து வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் விஷயம் வந்து டைரக்ட் காஸ்ட் இன்டைரக்ட் காஸ்ட். டைரக்ட் காஸ்ட் வந்து இது வந்து என்னால் எந்த அளவுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண முடியும் எனக்கு தெரியல, பட் முன்னே நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். டைரக்ட் காஸ்ட் வந்து CS 10 வந்து இது வந்து இருக்குது, காஸ்ட் அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்ட் 10 வந்து இது வந்து இருக்குது. இது இது வந்து என்ன சொல்லுவாங்கன்னா டைரக்ட்லி ட்ரேசபிள் டு அ காஸ்ட் ஆப்ஜெக்ட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. டைரக்ட்லி ட்ரேசபிள்னா என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப சிம்பிளுங்க. இப்போது நீங்கள் வந்து சே ஃபார் எக்ஸாம்பிள் இப்போது ஒரு சின்ன எக்ஸாம்பிளுக்கு தான், நீங்கள் வந்து என்ன பண்ணுறீங்கன்னா ஒரு இவங்களை நீங்கள் வந்து ஏதாவது வந்து ஒரு லாலிபாப் போய் வாங்கி வச்சுக்கோங்களேன். சின்ன எக்ஸாம்பிள், லாலிபாப் போய் வாங்குறீங்க. லாலிபாப் வந்து நீங்கள் போய் வாங்குறீங்கன்னா இங்கேருந்து போகிறீங்க, இங்கேருந்து போகிறதுக்கு செலவு வந்து 10 rupees கிட்ட ஆகுது. லாலிபாப் நீங்கள் 10 rupees வாங்குறீங்க, ஓகேவா? இப்போ நீங்கள் இங்கேருந்துக்கு போகிறீங்க, லாலிபாப் வாங்குறதுக்கு தான் போகிறீங்க, கரெக்டாக? ஸோ லாலிபாப் வாங்குறதுக்கு 10 rupees செலவாகுது, இங்கேருந்து போகிறதுக்கும் 10 rupees செலவாகுது, 20 rupees செலவாகுது, ஓகேவா? ஸோ காஸ்ட் ஆஃப் தட் பர்டிகுலர் லாலிபாப் இஸ் 20 rupees. திருப்பியோட நீங்கள் வரீங்க, அதுக்கு ஒரு 10 rupees 30 rupees செலவாகுது. ஸோ காஸ்ட் ஆஃப் தட் லாலிபாப் இஸ் 30 rupees உண்மையிலே பார்த்தீங்கன்னா. ஸோ 30 rupees செலவாச்சு லாலிபாப்புக்கு. இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா இங்கேருந்து நீங்கள் போகிறீங்க, ஒரு 10 rupees நீங்கள் செலவச்சுன்னு போகிறீங்க, போய் லாலிபாப் வாங்குறீங்க. லாலிபாப் வாங்கினதுக்கப்புறமா பக்கத்தில் ஒரு கடை பார்க்குறீங்க, அந்த கடையில் வந்து பொம்மை விற்கிறாங்க, போய் அங்கே பொம்மையும் வாங்குறீங்க. இன்னும் கொஞ்சம் தூரம் தள்ளி போனீங்கன்னா அங்கே கொஞ்சம் தள்ளி போகிற இடத்துல உங்களுக்கு வந்து நல்ல பிடிச்ச சாப்பாடு சமைக்கிறாங்க, நீங்கள் சாப்பாடையும் பார்சல் பண்ணி வாங்கிட்டு வந்து வரீங்க, ஓகேவா? ஸோ போகிறதுக்கு 10 rupees தான் ஆச்சு. இப்போ லாலிபாப்புக்கு ஒரு காசு கொடுத்துருப்பீங்க, பொம்மைக்கு ஒரு காசு கொடுத்துருப்பீங்க, சாப்பாடுக்கு ஒரு காசு கொடுத்துருப்பீங்க, அதை தவிர நீங்கள் வேற இல்லாமல் வாங்குறீங்க, ஓகேவா? அதெல்லாம் வாங்கிட்டு நீங்கள் திருப்பி வீட்டுக்கு வந்து அதே 10 rupees செலவு வச்சு நீங்கள் வரீங்க. போகிறதுக்கு 10 rupees செலவு, வரத்துக்கு 10 rupees செலவு. இந்த லாலிபாப்பு இந்த பொம்மை அதெல்லாம் நீங்கள் செலவு நீங்களே கவுண்ட் பண்ணிக்கோங்க, நீங்களே அது உங்கள் இமேஜின் நம்பர்ஸ் நீங்கள் வந்து வச்சுக்கோங்க. இப்போது இதில் எதில் எங்கே வந்து அந்த 20 rupees போகிறதுக்கு 10 rupees வரத்துக்கு 10 rupees நீங்கள் எங்கே காட்டுவீங்க? லாலிபாப்பில் மொத்தமாக லோட் பண்ணிடுவீங்களா, இல்லைனா நீங்கள் வாங்குகிற சாப்பாட்டில் அந்த காஸ்ட்டை வந்து லோட் பண்ணிடுவீங்களா, இல்லைனா நீங்கள் வாங்குகிற பொம்மையை லோட் பண்ணிடுவீங்களா, எங்கே நீங்கள் லோட் பண்ணுவீங்க? ஸோ உங்களால் எங்கே லோட் பண்ணுறது, இந்த காஸ்ட்டை எங்கே நான் டைரெக்டாக அசைன் பண்ணுறது அப்படின்னு இது வந்து சின்ன எக்ஸாம்பிளுக்காக சொன்னேன். இந்த இடத்துல வந்து என்ன பண்ணுவாங்கன்னா டிவைட் பை 3 அந்த மாதிரி ஏதாவது போட்டு பண்ணி விட்ருவாங்க. பட் ஆனால் ஒரு சில விஷயங்களில் உங்களுக்கு வந்து காஸ்ட்டை எங்கே டைரெக்டாக நான் அலோகேட் பண்ணுறதுன்னு தெரியவே தெரியாது. ஃபார் எக்ஸாம்பிள் எலக்ட்ரிசிட்டி, எலக்ட்ரிசிட்டியில் நீங்கள் எங்கேருந்து காஸ்ட் ஆக்சுவலாக அலோகேட் பண்ணுவீங்க, யாருக்குன்னு சொல்லிட்டு அலோகேட் பண்ணுவீங்க? நாளைக்கு உங்கள் வீட்டுக்கு வந்து ஒரு கெஸ்ட்டு வந்து வராங்க, அந்த கெஸ்ட்டுக்கு நீங்கள் ஃபேன் போடுறீங்க, அந்த ஃபேனுடைய காஸ்ட் என்ன, அந்த ஃபேன் வந்து 2 hours உடைக்கு 2 hoursக்கான யூனிட் வந்து என்ன ஆகும், அவருடைய காஸ்ட் என்ன அப்படிங்கிற மாதிரி நீங்கள் போடவே முடியாது ஆக்சுவலாக. ஸோ எலக்ட்ரிசிட்டி அப்படிங்கிறது பேசிக்காக உங்கள் இன்டைரக்ட் காஸ்ட்டில் ஒரு மேஜர் காம்போனண்ட்டாக வந்து எப்போவுமே இருந்துக்கிட்டே தான் இருக்கும். எலக்ட்ரிசிட்டி பேசிக்காக வந்து எங்கே அதிகமாக இன்டைரக்ட் காஸ்ட்டாக சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த டீச்சிங் இன்ஸ்டிடியூஷன்ஸில், ஸ்கூல்ஸ்லேயோ காலேஜஸ்லேயோ, அங்கெல்லாம் ஸ்கூல்ஸ் காலேஜஸ் அகாடமிஸ் எங்கே வந்தாலும் அங்கெல்லாம் எலக்ட்ரிசிட்டி வில் பி யுவர் இன்டைரக்ட் காஸ்ட். ஏன்னா எலக்ட்ரிசிட்டி வந்து எவ்வளோ செலவாகுது, எதுக்கு செலவாகுது, யாருக்கு செலவாகுது எதுவுமே தெரியாது, ஓகேவா? ஸோ பேசிக்காக வந்து நிறைய பேர் ஒரே ரூமில் பல விஷயங்களுக்கு யூஸ் பண்ணுவாங்க. ஒரு நேரத்தில் வந்து ஸ்கூல்ஸில் வந்து இது ஸ்கூல் எடுக்கிறதுக்காக யூஸ் பண்ணுவாங்க, சம்டைம்ஸ் எலெக்ஷன் வந்துச்சுன்னா எலெக்ஷனுக்காக யூஸ் பண்ணுறாங்க, சம்டைம்ஸ் வந்து ஏதாவது எக்ஸிபிஷன் சயின்ஸ் எக்ஸிபிஷன் அதுக்காக யூஸ் பண்ணுவாங்க. ஸோ எதுக்கு யூஸ் பண்ணிங்க தெரியவே தெரியாது. ஸோ பேசிக்காக வந்து நீங்கள் எல்லாத்துக்குமே, ஆனால் தான் இன்டைரக்ட் காஸ்ட் பொறுத்த வரைக்கும் இன்டைரக்ட் காஸ்ட்டில் வந்து எப்போவுமே வந்து அவங்க டைரெக்டாக அலோகேட்டே பண்ணவே முடியாது. ஒரு சில பேசிஸ் இருக்குது, அலோகேட்டே பண்ண முடியாதா ப்ரோ, அவ்வளோதான் அந்த காஸ்ட் வேஸ்ட் ஆகிங்க, அதுதான் ஒன்றுமே இல்லை. அந்த காஸ்ட்டை ஒரு சில பேசிஸ் இருக்குது, அந்த பேசிஸை நீங்கள் வந்து அலோகேட் பண்ணுவீங்க,
அந்த பேசிஸ் தான் உங்களுக்கு வந்து CAS 3, CAS 11 அண்ட் CAS 15 உங்களுக்கு வந்து சொல்லிக் கொடுக்கும். நீங்கள் அதை அங்கே போய் படிச்சுக்கோங்க. ஸோ இதான் வந்து டைரக்ட் இன்டைரக்ட் காஸ்ட். நெக்ஸ்ட் வந்து ஹிஸ்டாரிக்கல் அண்ட் ரீப்ளேஸ்மெண்ட் காஸ்ட். இதான் லாஸ்ட் கான்செப்ட். ஹிஸ்டாரிக்கல் காஸ்ட்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, பேசிக்காக வந்து இது வந்து ஒரு சின்ன எக்ஸாம்பிள் நான் சொல்லி முடிச்சிடுறேன். அசெட் வந்து வச்சுக்கோங்களேன், அசெட் ஓகேவா. ஒரு லேண்ட் வாங்குறீங்க, ஒரு லேண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் லேண்டில் ஒரு இது வாங்குறீங்க, ஒரு மெஷினரி நீங்கள் வந்து வாங்குறீங்க, மெஷினரி ஓகேவா, ஒரு பெரிய மெஷினரி நீங்கள் வந்து வாங்குறீங்க. இன்னொன்று ஒரு சேர் வாங்குறீங்க, என்னென்ன வச்சுக்கோங்க, ஒரு சேர் வாங்குறீங்க, மெஷினரி வாங்குறீங்க, எதுவும் வச்சுக்கிறீங்க. ஸோ இப்போ ஒரு சேர் வந்து நீங்கள் வாங்குறீங்கன்னா, ஒரு 20 இயர்ஸ் பேக் நீங்கள் ஒரு சேர் வந்து வாங்குறீங்க ஓகேவா. அந்த சேருடைய விலை வந்து 20 இயர்ஸ் பேக் வந்து 200 ரூபா, சின்ன எக்ஸாம் 200 ரூபா, ஆனால் ஒரு 10 ரூபா வச்சுக்கலாம் சின்ன எக்ஸாம்பிளுக்காக. ஸோ 20 இயர்ஸ் பேக் அந்த சேருடைய விலை வந்து 10 ரூபா. அதே 20 இயர்ஸ்க்கு அப்புறமா அதே சேர் உங்களுக்கு இப்போ வேணும்னு வச்சுக்கோங்களேன், அதோடைய விலை வந்து 400 ரூபான்னு வச்சுக்கோங்களேன், 400 ரூபீஸ். ஸோ ஹிஸ்டாரிக்கல் காஸ்ட் அப்படிங்கிறது அந்த 10 ரூபா அப்படிங்கிறது ஹிஸ்டாரிக்கல் காஸ்ட்டு. அந்த சேரை நீங்கள் இப்போ ரீப்ளேஸ் பண்ணணும் ஓகேவா. அதே சேர் நீங்கள் வாங்க போகிறீங்க, அதே சேர் வந்து ரீப்ளேஸ் அப்படின்னா, அந்த ரீப்ளேஸ் பண்ணுறதுக்கான காஸ்ட் வந்து இப்போது அந்த சேருடைய மார்க்கெட் வேல்யூ வந்து 400 ரூபீஸ். ஸோ அந்த ரீப்ளேஸ்மெண்ட் காஸ்ட் வந்து 400 ரூபீஸ். ஸோ அந்த சேரை நீங்கள் ரீப்ளேஸ் பண்ணால் நீங்கள் 400 ரூபீஸ் செலவு பண்ணணும். இதே இதுதான் கம்பெனிஸில் மிஷினரிஸில் யூஸ் பண்ணுவாங்க. மிஷினரிஸில் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, மிஷினரி வந்து ஒரு 10 இயர்ஸ் 15 இயர்ஸ் பேக்ஸ் வந்து வாங்கியிருப்பாங்க. அந்த மிஷினரி வந்து இப்போது ரீப்ளேஸ் பண்ணணும்னா அதுடைய காஸ்ட் வந்து என்ன? ஸோ அதே மிஷினை இப்போ வாங்க போகிறேன், இப்போ நான் வாங்கணும்னு நினைக்கிறேன், இப்போ அதோடைய காஸ்ட் வந்து எனக்கு என்ன செலவாகுது அப்படிங்கிற மாதிரி பார்ப்பாங்க. ஜென்ரலாக ரீப்ளேஸ்மெண்ட் காஸ்ட் வில் பி ஹையர் தேன் த ஹிஸ்டாரிக்கல் காஸ்ட். ஏன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஹிஸ்டாரிக்கல் காஸ்ட் வந்து 20 இயர்ஸ் பேக் 30 இயர்ஸ் பேக் வாங்குறப்போ ரொம்ப ரொம்ப கம்மியாக இருந்திருக்கும். பட் நான் இப்போ வந்து ரேட் வந்து ஏறியிருக்கலாம், இல்லைனா மணியுடைய வேல்யூ, இல்லைனா வந்து மணியுடைய வேல்யூ கூட குறைஞ்சிருக்கலாம். மணியோட வேல்யூ குறைஞ்சிச்சுன்னா உங்களுக்கு வந்து அமௌண்ட் வந்து ஏறிட்டு போயிட்டே இருக்கும். ஸோ அந்த மாதிரி இருக்கிறனால ஜென்ரலாக வந்து பேசிக்காக ஹிஸ்டாரிக்கல் காஸ்ட் வில் ஆல்வேஸ் பி லெஸர் தேன் த ரீப்ளேஸ்மெண்ட் காஸ்ட்னு தெரிஞ்சுக்கோங்க. இதான் வந்து, அதாவது ரீப்ளேஸ் பண்ணுறப்போ எப்பவுமே மார்க்கெட் வேல்யூவில் உங்களுக்கு வந்து கொஞ்சம் அதிகமாக தான் வந்து கிடைக்கும். ஸோ வந்து ரீப்ளேஸ்மெண்ட் காஸ்ட் வில் ஆல்வேஸ் பி ஹையர் தேன் த ஹிஸ்டாரிக்கல் காஸ்ட். இதான் வந்து அந்த 8 காஸ்ட் கான்செப்ட்ஸு. இன்னும் மீதி 6 வந்து இருக்குது. அந்த 6 நான் வந்து நாளைக்கோ இல்லை அடுத்த வாரமோ நான் வந்து வீடியோ வந்து போடுறேன். ஸோ இந்த வீடியோ வந்து லோகேஷ் அவினாஷ் அப்படிங்கிறதான் கேட்டு நான் கடி கொடுத்துட்றேன். லோகேஷ் அவினாஷ் அப்படிங்கிறதான் கேட்டிருந்தார், என்கிட்ட நோட்ஸும் கொடுத்துருந்தாரு, நோட்ஸை பார்த்து தான் நான் வந்து சொல்கிறேன். ஸோ தட் இஸ் ஃபார் திஸ் வீடியோ ஆஃப் ஃபண்டாஸ்டிக் டே ஹியர். லவ் யூ ஆல், தேங்க்யூ, டேக் கேர் அண்ட் பீஸ் அவுட்.